பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, யாத்திராகமம் புஸ்தகத்திலிருந்து 50 கேள்விகள். இதற்குரிய ஆன்சர்ஸை நீங்கள் ஒரு பேப்பரில் ஆன்சர் மட்டும் எழுதுங்க. நம்பர், ஆன்சர், அதனுடைய ரெஃபரன்ஸ் நீங்கள் எழுதி, உங்களுடைய நேமு, அட்ரஸை மறக்காமல் நீங்கள் அந்த பேப்பருடைய டாப்பில் எழுதி ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். வாங்க கேள்விக்குள்ளே போகலாமா. யாக்கோபின் கர்ப்பப்பிறப்பு மொத்தம் எத்தனை பேர்? ஃபஸ்ட் கேள்வி, யாக்கோபின் கர்ப்பப்பிறப்பு மொத்தம் எத்தனை பேர்? ரெண்டாவது கேள்வி, இஸ்ரவேலர் பார்வோனுக்காக எந்த பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள்? இஸ்ரவேல் மக்கள் வந்து அடிமையாக இருக்கிறார்கள் எகிப்து தேசத்தில். அப்போ வந்து அவர்கள் வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட பண்டசாலை பட்டினங்கள், அந்த பட்டணத்துடைய பேர், அந்த சிட்டியை வந்து பில்டு பண்ணுறாங்க. அந்த பட்டினங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும். இஸ்ரவேலர் பார்வோனுக்காக எந்த பண்டசாலை பட்டினங்களை கட்டினார்கள்? மூணாவது கேள்வி, சிப்பிரால் பூவால் எந்த வேலை செய்தார்கள்? இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப முக்கியமானவங்க, இந்த சிப்பிராலும் பூவாலும். இந்த இரண்டு பெண்மணிகள் தேவனுக்கு பயந்து வாழ்கின்ற பெண்மணிகள். அப்போது அவங்க என்ன வேலை செஞ்சாங்க, அவங்களுடைய தொழில் என்ன என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நாலாவது கேள்வி, மோசேக்கு பெயர் வைத்தது யார்? மோசேக்கு வந்து மோசே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரணத்துக்காக தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், அதனால் இவனுக்கு மோசே என்று பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மோசேக்கு பெயர் வைக்கிறாங்க. அவங்க யார் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்தது அஞ்சாவது கேள்வி, எந்த தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள்? ஒரு மனிதனை பற்றி இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது, இந்த தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது அந்த ஆசாரியன் எந்த தேசத்தை சேர்ந்தவன் என்பதை சொல்ல வேண்டும். ஆறாவது கேள்வி, ரெகுவலின் குமாரத்திகள் மோசேயை தன் தகப்பனிடத்தில் யார் என்று சொன்னார்கள்? இந்த ரெகுவேலினுடைய குமாரத்திகள் மோசேயை தன் தகப்பனிடத்தில் யார் என்று சொன்னார்கள்? ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது மோசேயை யார் என்று சொல்லுகிறார்கள், அதை கண்டுபிடிக்க வேண்டும். ஏழாவது கேள்வி, மோசேயின் முதல் மகன் யார்? மோசேக்கு பிறந்த முதல் மகனுடைய பெயர் என்ன? எட்டாவது கேள்வி, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் வாழும் தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது? ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். கடவுள் வந்து சொல்கிறாரு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் வாழும் இப்படிப்பட்ட தேசத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறார். அந்த தேசம் எப்படிப்பட்டது, ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல, இந்த தேசம் வந்து இதில் செழுமையாக இருக்குது, இதில் வந்து வளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். ரொம்ப எளிமையான ஆன்சர் தான். ஒன்பதாவது கேள்வி, மோசேயின் கோல், அதாவது யாத்திராகமம் 4:3 என்னவாக மாறியது? மோசேயின் கோல், யாத்திராகமம் 4:3 வசனத்தில் மோசேயின் கோல் என்னவாக மாறியது என்பதை சொல்ல வேண்டும். பத்தாவது கேள்வி, எத்திரோ என்பவர் யாருடைய மாமன்? எத்திரோ என்பவர் யாருக்கு மாமன்? அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 11வது கேள்வி, கர்த்தர் யாருக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார்? கர்த்தர் யாருக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார்? அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவனுடைய மகனுடைய நுனித்தோலை அந்த அம்மா வந்து அந்த குழந்தையுடைய தாயை வந்து கட் பண்ணி போடுறாங்க. இவன் விருத்த சேதனம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கடவுள் வந்து யாரை கொல்ல பார்த்தாரோ அவனை வந்து விட்டு விடுறாரு. ஸோ அதுதான் அதுக்குரிய ஆன்சரு. அப்போது கர்த்தர் யாருக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார், அதை கண்டுபிடிக்கணும். 12வது கேள்வி, நான் கர்த்தரை அறியேன் என்று சொன்னவன் யார்? நான் கர்த்தரை அறியேன் என்று சொன்னவன் யார்? 13வது கேள்வி, நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் என்று பார்வோன் யாரிடம் சொன்னான்? நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் என்று பார்வோன் யாரிடம் சொன்னான்? 14வது கேள்வி, கர்த்தர் எந்த நாமத்தினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு தரிசனமாகவில்லை? ஆண்டவர் வந்து ஒரு பேசுகிற இடத்துல சொல்கிறார், நான் வந்து இந்த பெயரினாலே, இந்த நாமத்தினாலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் தரிசனமாகவில்லை என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பெயர் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். கடவுளுடைய அந்த நாமம் என்ன என்பதை நீங்கள் சொல்லணும். 15வது கேள்வி, விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் யார்? விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் யார்?
பதினாறாவது கேள்வி, யோகபேத் யாருடைய அத்தை? யோகபேத் என்பவர் யாருடைய அத்தை? பதினேழாவது கேள்வி, ஆரோன் யாருக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான்? ஆரோன் இவனுக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆரோன் யாருக்கு தீர்க்கதரிசியாய் இருப்பான்? பதினெட்டாவது கேள்வி, எகிப்திலே இஸ்ரவேலின் புத்திரரின் நாடு எது? எகிப்து என்ற ஒரு பெரிய பரந்த தேசம், அதில் இஸ்ரவேலர் வாழ்ந்த அந்த இடத்துக்கான அந்த நாட்டினுடைய பேர் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் இதெல்லாம். நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக பைபிளை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்க ஆரம்பிச்சிங்க, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நம்மளுக்கே. ஓ, அப்போ இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த அந்த எகிப்து தேசத்தில் அந்த இஸ்ரவேலர் குறிப்பிட்ட இடத்துல இருந்தாங்க, அதுக்கு என்ன பேர், அந்த தேசத்துக்கு என்ன பேர் என்பதை நீங்கள் சொல்லணும். அடுத்தது, கல்மழையால் அழியாமல் இருந்த இரண்டு விதமான பயிர்கள். அப்போ தான் அது துளிர்விட்டு ஆரம்பித்ததுனால கல்மழை என்னும் வாதைய கடவுள் எகிப்து தேசத்தில் பெய்ய பண்ணும்போது ரெண்டு விதமான பயிர்கள் மட்டும் என்னால் அந்த கல்மழையினால் பாதிக்கப்படலை. அதுக்கு ரீசனும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த இரண்டு வித பயிர்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இருபதாவது கேள்வி, பஸ்கா எந்த மாதம் எந்த தேதியிலே ஆசரிக்க வேண்டும்? பஸ்காவை ஆசரிக்கும்படியாக கடவுள் சொல்கிறார். அப்போது பஸ்காவை எந்த மாதம் எந்த தேதியிலே ஆசரிக்க வேண்டும்? 21வது கேள்வி, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் எத்தனை வருஷம்? எகிப்திலே இஸ்ரவேலர்கள் வாசம் பண்ணினார்கள், குடியிருந்தார்கள், அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 22வது கேள்வி, எந்த மாதத்திலே இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள்? பெரும் படையாய் சேனையாய் மொத்த பேரும் திரும்பி கிளம்பி வராங்க. யாக்கோபும் அவருடைய பிள்ளைகளும் போய் செட்டில் ஆகிறாங்க. அவங்க பெரிய மக்கள் குழுவாக ஒரு தேசமாக உருவாகிறார்கள். அப்போ எந்த மாதத்தில் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிறார்கள் அதை சொல்ல வேண்டும். 23வது கேள்வி, ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிறது எது? ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிறது எது? 24வது கேள்வி, ஒரு ஓமர் என்பதின் அளவு என்ன? ஒரு ஓமர் என்பதின் அளவு என்ன? 25வது கேள்வி, அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தவன் யான்? அவன் ஒரு மிகப்பெரிய வீரன்ங்க, அவன் ஒரு தளபதி. அப்போ அவன் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு தலைவனாகவும் அவன் பிற்காலத்தில் இந்த இஸ்ரவேலை வழிநடத்துகின்ற ஒரு தலைவனாகவும் அவன் மாறுகிறான். யாருன்றதை கண்டுபிடிங்க. அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தவன் யார்? 26வது கேள்வி, ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க நினை? ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க நினை? 27வது கேள்வி, நீங்கள் வந்து இந்த வசனத்தை எழுதணும். யாத்திராகமும் 21-23, யாத்திராகமும் 21-23 வசனத்தை நீங்கள் எழுத வேண்டும். 28வது கேள்வி, மோசே ஆரோன் நாதாபும் - இஸ்ரவேலில் 70 பேர் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலே பணிந்து கொள்ளுங்கள். மோசே ஆரோன் நாதாபும் - கூட இன்னொருத்தரோட பேர் வருது. இஸ்ரவேலில் 70 பேர் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலே பணிந்து கொள்ளுங்கள். அந்த பேரை நீங்கள் விடுபட்ட பேரை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அடுத்தது 29வது கேள்வி, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் - வைப்பாயாக. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் - வைப்பாயாக. 30வது கேள்வி, ஆரோனின் குமாரர் யார்? ஆரோனுடைய குமாரர் யார் என்பதை சொல்ல வேண்டும். 31, எந்த கற்களின் மேல் இஸ்ரவேல் புத்திரரின் பெயர்களை வெட்ட வேண்டும்? கல்வெட்டு பண்ண சொல்லி சொல்கிறார் பாருங்கள். இன்னும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம் நடக்குது பாருங்கள். எந்த கற்களின் மேல் இஸ்ரவேல் புத்திரரின் பெயர்களை வெட்ட வேண்டும்? அதாவது என்ன செதுக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு. 32வது கேள்வி, தூப பீடத்தை எந்த மரத்தினால் உண்டாக்க வேண்டும்? தூப பீடத்தை எந்த மரத்தினால் உண்டாக்க வேண்டும்? 33வது, இஸ்ரவேலர் எந்த மலையருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள்? இஸ்ரவேலர் எந்த மலையருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள்? 34வது, கர்த்தர் மோசையோடு யாரைப் போல பேசினார்? கர்த்தர் மோசையோடு யாரைப் போல பேசினார்? 35, கர்த்தர் எத்தனை தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர்?
கர்த்தர் எத்தனை தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 36 எப்படிப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். 36 எப்படிப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். 37 யாருடைய முகம் பிரகாசமாயிருந்ததால் ஆரோனும் மற்றவர்களும் கிட்ட சேர பயந்தார்கள். ஒருத்தருடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்ததுங்க. அப்போ ஆரோனும் மற்றவர்களும் அவங்க கிட்ட போய் சேர்றதுக்கு கிட்ட போகிறதுக்கு பயந்தார்கள். அவர் யாருன்றதை சொல்ல வேண்டும். 38 கேள்வி, சித்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினவன் யார். சித்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினவன் யார். 39 கேள்வி, நீ என் முகத்தை காண மாட்டாய் என்று மோசையோடு சொன்னது யார். இவனுக்கு ரொம்ப ஒரு ஆசை முகத்தை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ கேட்கும்போது பேசுகிறவர் சொல்கிறார், நீ என் முகத்தை காண மாட்டாய் என்று மோசையோடு சொன்னது யார். 40 கேள்வி, ஜனங்கள் எல்லோரும் எது கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் எது கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். 41 கேள்விங்க, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவனை என்ன செய்ய வேண்டும். தன் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவனை என்ன செய்ய வேண்டும். 42 கேள்வி, 10 கட்டளைகள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் எங்கே இருக்கிறது. எந்த அதிகாரம்னு சொன்னீங்கன்னா கூட போதும். 10 கட்டளைகள் யாத்திராகமம் புஸ்தகத்தில் எங்கே இருக்கிறது. 43 கேள்வி, நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல என்று யார் யாரிடம் சொன்னது. நீ செய்கிறது நல்லதில்லப்பா அப்படின்னு யார் யார்கிட்ட சொன்னாங்க. 44 கேள்வி, யாத்திராகமம் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள். மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்றதை சொல்லணும். யாத்திராகமம் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள். 45 கேள்வி, மோசே மேகத்தின் நடுவிலே இரவும் பகலும் - நாட்கள் மலையில் இருந்தார். மோசே மேகத்தின் நடுவிலே இரவும் பகலும் - நாட்கள் மலையிலே இருந்தார். அது எத்தனை நாள்ன்றதை சொல்லணும். 46 கேள்வி, மோசே தன்னோடு யாருடைய எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் எகிப்து தேசத்தை விட்டு கடந்து போகிறாங்க. வெளியே போகின்ற பொழுது மோசே தன்னோடு கூட ஒருத்தருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார். அது யாருடைய எலும்புகள். அவரும் சொல்கிறார், என்ன இந்த தேசத்தை விட்டு நம் சந்ததிகள் வெளியே போகும்போது என்ன இங்கேருந்து கொண்டு போயிடுங்க அப்படின்னு அவர் மறிப்பதற்கு முன்பதாகவே சொல்கிறார். அப்போ அது யாருடைய எலும்புன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கும். மோசே யாரோ ஒருத்தருடைய எலும்புகளை எகிப்திலிருந்து வெளியே போகும்போது எடுத்துக்கொண்டு போகிறார். அப்போ அது யார். 47 கேள்வி, எவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. இது 10 வாதையில் ஒரு வாதை. அதாவது எவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. 48 கேள்வி, லேவியின் ஆயுட்காலம். லேவின்ற ஒரு மனிதன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆயுசு காலம், அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தார்ன்றதை சொல்லணும். 49 கேள்வி, ஆரோனின் மனைவி யார். ஆரோனுடைய மனைவியினுடைய பெயர் சொல்ல வேண்டும். 50 கேள்வி, யார் யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் வல்லவர் யார். ஸோ 50 கேள்வி நான் கேட்டிருக்கிறேன். ஸோ இந்த 50 கேள்விகளுக்கு ஆன்சர்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அனுப்புங்க. நிறைய பேர் நான் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் எனக்கு ஒரு சிலர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, பிரதர் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பைபிள் படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யாருக்கும் என்னுடைய நன்றிகள். தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. நம்ம நிறைய பேருக்கு பைபிள் கொஸ்டின்ஸுக்கு எழுதி பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அது கொஞ்சம் கொஞ்சம் தாமதமாக ஆகி கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு மேக்ஸிமம் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சிலருது எங்களுக்கு திரும்ப வந்துடுது போஸ்டலில். ஸோ அதுக்கு அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எனக்கு ரெகுலராக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுடைய நேம்ஸு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதே போல் ஒரு சிலர் எனக்கு அது கேஷ் பண்ண முடியல, ஒரே பேரில் 2-3 பேர் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது உங்களுடைய நேமு அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் நீங்கள் எழுதிட்டு ஆன்சர் எழுதினீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட் நாங்கள் பார்க்கும்போதே ஓகே இவங்க தான் இது பார்ட்டிசிபேட் பண்ண சகோதரி அல்லது சகோதரன் நான் ஈஸியாக நான் ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். ஸோ அதனால் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் அனுப்புங்க. உங்களுடைய மேலான ஜபத்தினாலயங்களை நீங்கள் தாங்குங்கள். அநேகர் நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை விசாரிக்கிறீங்க, பிரதர் இன்றைக்கி டெய்லி கொஸ்டின்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் இன்னும் இந்த ஊழியத்தில் உற்சாகமாய் பயணிக்கும்படியாய் உங்களுடைய ஜபத்திலே நீங்கள் தாங்குங்கள். நிறைய பேர் அடியனோடு கூட இணைந்த சகோதர சகோதரிகள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, பேக் போனாக இருந்து
தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஆலோசனையை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம கிட்ஸுக்கான பைபிள் குவிஸ் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இன்றைக்கி வந்து பிள்ளைங்க வந்து மனப்பாடமாக வேதத்தை வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் நேரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பைபிள் வசனம் சண்டே ஆனால் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, சண்டே ஸ்கூலில் சொல்லுவாங்க, வீட்டில் தாத்தா பாட்டிங்க சொன்ன காலங்கள்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க பிள்ளைங்க. இருந்தாலும் வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை சொல்கிறதுனுடைய அந்த அனுபவமே வேறு தாங்க. அதனால் போன மாதம் வந்து நான் சொன்னேன், பிள்ளைங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் வந்து சங்கீதம் 1 மனப்பாடம் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு சிலர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அதே போல் இந்த மாதம் வந்து சங்கீதம் 23 நீங்கள் மனப்பாடமாக சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இதே நீங்கள் ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்கள் பேர பிள்ளைங்க உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வசனம் சொல்வதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்துங்க. மனப்பாடம் பண்ண சொல்லி சொல்லுங்கள். சங்கீதம் 23 ரொம்ப எளிமையான சங்கீதம். நிறைய பேர் நம்ம சொன்னோன்னா ஈஸியாக சொல்லிவிடும். அப்போ அந்த எளிமையான சங்கீதங்களையும் நம்ம பிள்ளைங்க மனப்பாடம் செய்யட்டும். மனப்பாடம் செஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே உள்வாங்கி கொள்ளணும். இந்த பைபிள் உலகம் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால் உங்களை பைபிளை திறந்து படிக்க வைக்கணும். வேதத்தை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஸோ ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. இன்னொரு புதிய வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். அரியன் உங்கள் அருணன் பால். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாமா?